வழக்கு சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என்று எங்களுக்கு இன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நீதிபதி அவர்கள் இந்த விஷயம் தொடர்பிலே நிபரூபனின் பெற்றோரின் கோரிக்கை சம்பந்தமாக மிகவும் அக்கறையுடன் கரிசனையுடன் இருந்ததை நாங்கள் காண முடிந்தது. உண்மையிலேயே இந்த வழக்கிலே சட்டமாதிபர் திணைக்களம் வழமை போல நீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வழக்கு இந்த கோரிக்கை ஒரு மனிதாபிமான கோரிக்கை என்பதை திட்டமிட்டமான முறையில் கொள்கை ரீதியாக நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இதை ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடாக கருதி இது தடுக்கப்பட வேண்டும். இந்த உடல் மீண்டும் தங்களை சொந்த கிராமத்துக்கு கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்ற கண்டிப்பான ஒரு நிலைப்பாட்டையே நீதிபதி சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் கூட எங்கள் நம்பிக்கை இருக்கின்றது, இதிலும் 20ஆம் தேதி நீதிபதி அவர்கள் அக்கறையுடன் கரிசனையுடன் இந்த நிமலரூபன் அவரின் குடும்பத்தின் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிமலரூபன் உடலை தங்கள் சொந்த கிராமத்துக்கு வவுனிய நெல்லுக்குளத்துக்கு கொண்டு சென்று அங்கே இறுதி சடங்கு செய்வதற்கான அனுமதி வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிமலரூபனுடைய பூத உடல் அவருடைய பெற்றாரத்திலே கையளிக்கப்பட வேண்டும். அது அடிப்படையான ஒரு உரிமை. அரசாங்கத்தின் எந்த அங்கம் கூட அதற்கு பாதகம் விளைவிக்கிற வண்ணமாக செயற்படக்கூடாது. இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு முன்பால் இந்த வழக்கு வந்திருக்கிறது. அடுத்த தவணை உயர் நீதிமன்றம் இது குறித்த சரியான ஒரு முடிவை கொடுக்கும்.